கோவை சகோதயா ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ் சார்பாக 7 ஆண்டு தடகள போட்டிகள் நடைபெற்றன. இதில் 8 மற்றும் 10 வயதுக்கு உட்பட்டோருக்கு கிட்டிஸ் மீட் என்ற பெயரில் 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர், தடை தாண்டும் ஓட்டம், தொடர் ஓட்டம், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் 27 பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 600 மாணவ மாணவியர் பங்கேற்றனர். 8 வயதுக்கு உட்பட்ட சாப்ட்பால் போட்டியில் பிஎஸ்ஜி பப்ளிக் பள்ளி ஹர்ஷினி முதலிடம் பெற்றார். வெள்ளாளர் வித்யாலயா பள்ளி நட்சத்திரா இரண்டாம் இடம் மற்றும் பிஎஸ்ஜி பப்ளிக் பள்ளி மியா லுவேஷா மூன்றாம் இடம் பெற்றனர். நீளம் தாண்டுதல் போட்டியில் எல்ஜி பள்ளி ஸ்வரன்ராஜ் முதலிடம் பெற்றார். ஸ்மார்ட் மாடர்ன் பள்ளி நீர்மித் உதிப் இரண்டாம் இடம் மற்றும் கண்ணம்மாள் நேஷனல் பள்ளி மாஹிர் அகமத் மூன்றாம் இடம் பெற்றனர். 10 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் குண்டு எறிதல் போட்டியில் பிஎஸ்ஜி பப்ளிக் நகுல் முதலிடம் பெற்றார். அதே பள்ளியின் சாய் கிருஷ்ணா இரண்டாம் இடம் மற்றும் நேவி குழந்தை பள்ளி பால ஆதித்யா மூன்றாம் இடம் பெற்றனர். மாணவியர் குண்டு எறிதல் போட்டியில் விவேகானந்தா அகாடமி ஆதிராஸ்ரீ முதலிடம் பெற்றார். கேம்போர்டு பள்ளி சாம்பவி இரண்டாம் இடம் மற்றும் பிஎஸ்ஜி பப்ளிக் பள்ளி தனுஸ்ரீ மூன்றாம் இடம் பெற்றனர். உயரம் தாண்டுதலில் சாகர் பன்னாட்டு பள்ளி நிதிஷ்குமார் முதலிடம் பெற்றார். நேவி குழந்தைகள் பள்ளி ஹர்ஷவர்தன் இரண்டாம் இடமும் மற்றும் கேம்போர்டு பள்ளி வருண் சாஸ்திக் மூன்றாம் இடம் பெற்றனர். மாணவியர் நீளம் தாண்டுதல் போட்டியில் ஸ்மார்ட் மாடர்ன் பள்ளி ஆருத்ரா முதலிடம் பெற்றார். சாகர் பன்னாட்டு பள்ளி அனன்யா இரண்டாம் இடமும் மற்றும் விவேகானந்தா அகாடமி பள்ளி தர்ஷனா மூன்றாம் இடம் பெற்றனர்.